ஹாய், ஹலோ, வெல்கம் டு காவாய் ஸ்லேவ் ஸ்ட்ரீட். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து ஒரு 5K வர்த் உள்ள கிவ் அவே கிஃப்ட் ஹாம்பர் வந்து வின் பண்ணியிருந்தேன். எனக்கு சில ப்ராடக்ட் வந்து அமைச்சிருக்காங்க, அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம சேனல்ல ஒரு குட்டி கிவ் அவே வந்து நானும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கேன். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அண்ட் அந்த கிவ் அவே நான் எப்ப வந்து கொடுக்க போறேன் அப்படின்றதான் வீடியோல எண்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி யாரு வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 பேஜ், அதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டா ஒரு பேஜ் வந்து எடுத்து லீட் பண்ணி எல்லாம் கண்டக்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ இப்போ உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிள், கியூட்டா இருக்கு. இது வந்து ஹேண்ட்மேட் பேங்கிள் தான். நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்கு இங்க நான் சைட்ல வந்து அட்டாச் பண்றேன், நீங்களே பாப்பீங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் தான், அவங்களே வந்து கையில த்ரெட் ஒர்க் பண்ணி அண்ட் மேல வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 2 கலர் சென்ட் பண்ணிருக்காங்க, வயலட் ஒன்னு ப்ளூ ஒன்னு, பார்க்கவே அழகா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா இயர்ரிங்ஸ் தான். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்கு. செட் ஆஃப் 11 இயர்ரிங்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ அழகாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட். ஒரு செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு. சீஷெல் போட்ட ஒரு செயின், அழகா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே வந்து இமேஜ், ஐ மீன் வீடியோ வந்து இங்கே அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு இதனுடைய. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேண்டில். வா, ஓபன் பண்ண உடனே ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. ஆனா ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு. ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கும் போல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்மெல் நிஜமாவே சூப்பரா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பத்த வச்சோம்னா வீடு ஃபுல்லா, ஐ மீன் கேண்டில நல்லா பத்த வச்சோம்னா வீடு ஃபுல்லா நல்லா ஸ்மெல்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கியூட் பவுச்சு. ஆக்சுவலி இதுவும் அவங்களே கையிலே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி தான், சூப்பரா இருக்கு. ஒரு ஸ்டோரேஜ். அடுத்தது இந்த பேண்ட்,
ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12 இருக்கு. நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் என் பையனோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன். நான் ஃபோட்டோ வந்து இப்போ ரிவீல் பண்ணல, உங்களுக்கு வந்து நான் பிளர்ராக காமிக்கிறேன். ஸோ க்யூட்டாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6 பேஜ் வந்து சொன்னல, அவங்களோட கார்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நமக்கு வந்து அகெயின் இன்னொன்று ஒரு தேங்க்யூ நோட் போட்டு ஒரு கார்டு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து இன்க்ளூடட் தான். ஸோ இங்கே வந்து என்னோட நேம் போட்டிருக்காங்க. நேம் போட்டு இந்த ஒரு கிஃப்ட் பேக் வந்து நம்ம யாருக்காச்சும் பர்த்டேக்கு இல்லை சம்திங் ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணுறோன்னா இந்த ஸ்டோரேஜ் பேக்கில் போட்டு நம்ம கொடுக்கலாம். கிளாஸ் ஒர்க்கு அழகாக இருக்காங்க. ஸோ உள்ள அழகாக பேப்பர்ஸ் வச்சு நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இப்போ வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நிறையா வந்துட்டாங்க. நான் வந்து என்னோடய காலேஜ் டேஸில் வந்து ட்ரெஸ்லேருந்து சிப்பர்ஸ் நிறையா வந்து செயின்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டா பேஜில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஒரு பர்சனல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 6 பேஜுமே வந்து நான் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வின் பண்ணோம்னா தேங்க்யூ வந்து சொன்னோம், எல்லாருமே வந்து ரிப்ளை பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து லீடாக எடுத்து ஒருத்தவங்க பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும், ஏன்னா இப்போ எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் வந்து ஒரு கிவ்அவே தான் வின் பண்ணியிருக்கோம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம கேட்குறதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான், இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான், நான் வந்து வின் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எங்களுக்கு இதில் வந்து ஒரு பார்சல் வந்து டிலே ஆகிடுச்சு, ஏன்னா அந்த 6 பேஜ் சொன்ன பார்த்தீங்களா அவங்க கிட்டேருந்து ஒருத்தங்க கிட்டேருந்து ஒரு பார்சல் வர்றது வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அது எங்கேயோ கொரியர் பிளேஸில் வந்து மாட்டிக்கிச்சு போல. அதுக்காக நாங்கள் வந்து மொத்தம் 5 பேர் வந்து வின் பண்ணியிருந்தோம். எங்கள் 5 பேர்த்துக்கும் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பார்சல் வந்து இங்கே இருக்குது, டிலே ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து உடனே வேணும்னா நான் இமிடியட்டாக ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாமே வந்து எங்க கூட இது வந்து எங்கள் வீட்டுக்கு வர வரையும் த்ரூ அவுட் அந்த இது வரையும் கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. எந்த டைம் நம்ம என்ன கேட்டாலும் எந்த ஒரு எக்ஸ்டேஷனும் இல்லாமல் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எத்தனை பேஜ் வந்து இப்போ அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்க ரொம்பவே கிரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நான் உங்களுக்கு காமிச்சதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நான் ஒரு கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம சேனல் வந்து என்றைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறோமோ அப்போ ஒரு குட்டி கிவ்அவே வந்து, ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு பெரிய சேனல் கிடையாது, ஸோ சின்ன சேனல் தான், இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு கிவ்அவே வந்து கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராக வேணாலும் அந்த லக்கி வின்னர்ஸ் இருக்கலாம், ஏன்னா நானுமே வந்து இதை நான் வின் பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது, பிளாங்காக தான் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த லக் அடிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலாம். அதுவும் April 1st வந்து ஆக்சுவலி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க, எல்லாரும் எனக்கு April Fool தான் ஆவாங்க, ஆனால் எனக்கு எங்கேயும் ஒரு லக் இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி லக்கி வின்னர்ஸாக இருக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் காஃபீஸ் லைஃப் ஸ்டைல்.